பத்தலை. ஏய் மெதுவா மெதுவா, என் பக்கத்தில் ரெண்டு காம பிசாசுங்க உட்காந்துருக்கு. இவனுக்கெல்லாம் எப்படா கிடைக்குது? என்னடா பார்க்குற, சைனா மண்டையா? வந்துட்டான்டா அழப்புற, இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ? சங்கெல்லாம் கம்மி இருக்குது, நீ அவன் உடம்பு தழிக்க பார்க்கலையா? ஏய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வெயிட்டிங் ஆகணும் வருது. அண்ணா சொல்லுங்கண்ணா. சவாரியாண்ணா? சவாரி போகணும்பா, சீக்கிரம் வரீங்க. ஆ இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேண்ணா, வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதோ உடனே வரணா. சரி செல்லும், நான் சவாரிக்கு போகிறேன், நான் போயிட்டு அப்புறம் அப்போ இன்னைக்குள்ளேயே செல்லு வெடிச்சிடும். என்ன மாப்பிள்ள, எவ்வளோ சீட்டு கட்டில் ஜெயிச்சே தோத்த, எப்போ பேர் ஆலமரத்தடியில் உட்காந்து ரெம்மையில் எடுத்து ஒன்று குழப்பா போச்சு. ஆலமரத்தடியில் சீட்டு விளாண்டா போலீஸ் பிடிக்க மாட்டான், இப்போ வந்திருக்க மொபைல் ஆப்பில் விளாடுறீங்க, இது யாரும் கண்டுக்க மாட்டான். உனக்கு ஏன்டா எரியுது, இன்னைக்கு நான் தான் கிடச்சினா உனக்கு. அம்பானிக்கு பேர் இந்த மூத்த மகனே, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன பார்க்கல? மூணு வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு சூரியன் வந்தோடனே மாட்டை விட்டு வீட்டுக்கு போய் டிவி முன்னாடி உட்காந்து பேன் வாய் பிளந்து பார்க்குறேன். மறுநாள் காலில் அதேமாரி சோத்தை போட்டு எடுத்து வருது. பல்லு விளக்குறேன் என்னன்னு தெரியல, ஆனால் மூணு வேளை மூக்க பிடிக்க சோறு மட்டும் சாப்பிட்றேன். நானும் வந்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆலமரத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு எவன் குடும்பத்தை கலைக்கலாம், அதுக்கப்புறம் எவனை பற்றி எவன் குழப்பம் கெடுக்கலாம், எவனை தூக்கி நடு ரோட்டில் உள்ளான்னு பார்க்குறியா, இதெல்லாம் குழப்பாடா. அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஆலமரத்து கட்டையில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரம்மி விளாண்டுக்கிட்டு போகிறவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறேன், இதெல்லாம் குழப்பா தம்பி, நீனும் கொஞ்சம் வேலைக்கு போக சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே பண்ணு ஓகே. சும்மா இருக்காத, ஒரு மனுஷன் யாரும் பார்த்து கிண்டல் பண்ணாத, அக்கல் பண்ணாத, அயல் பண்ணாத, கொஞ்சம் நல்லா இருக்கண்ணா வரட்டா. உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. இப்போ ஏவா கால் பண்ணுறாளோ, வேலை செய்யவே விட மாட்டாளுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்கண்ணா. நான் வேறு வண்டி பார்த்துட்டேன்ப்பா, நான் வேறு ஏதாவது சவாரினா உங்களுக்கு கூப்பிட்றேன். ஆ சரிண்ணா, பரவாயில்ல. நான் பாட்டுக்கு செவனே அவள்கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஆஹா அடராடரா, ஒரு மாடு மக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தம்பி தெரியும். அந்த மாடை வந்து மேய்ச்சி பாரு, அந்த வழி வார்த்தை உனக்கு தெரியும் தம்பி. எதுவுமே யாருமே கேவலமாக பேசிடாத ஓகே. நான் தான் உங்கள் ரகுவர். ஏ என்னென்ன நீங்கள் சும்மா நினச்சிக்கிட்டீங்களா? ஏ வாய்ப்பு கொடுத்து பாரு, சும்மா அப்படியே தெரிக்க விடுவான், அவ்வளோதான். நீ என்ன பெரிய ஆளா? ஆ பாம் வச்சிருவான், பாம் வச்சா வெடிச்சிருவேன். ஆ பாம் வச்சிருவான் ஜி. எல்லாருக்கும் வணக்கம் ஜி, நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, இந்த மாதிரி வந்தோம், ஒன்றும் செம்மையாக இருந்தது ஜி. பக்கத்தில் கொள்ளை, அதுக்கப்புறம் நண்பர் ஃப்ரெண்ட்ஸு, கும்தா இருக்கு ஜி கொள்ளையில. அப்பா சூப்பர் கும்தா, செம்மையாக இருக்கேன் ஓகேவா? ஊருக்குள்ளே ஒரு சிலுக்கை வச்சுக்கிட்டு கிளிக்கிளி பிள்ளைனா எப்படா இது, நம்மள மாதிரி ஆளுக்கு ஒரு இன்சல்ட்டியா? ஏன் நம்ம சென்னைக்காரங்க அவங்க ஆடல் மாடல் நடிச்சு நடத்தல, ஏன் நம்ம மதுரைக்காரங்க இருக்காங்களே அவங்க ஆடல் மாடல் நடிச்சு நடத்தல, ஒரு ஒரு ஆடல் மாடல் நடிச்சு ஊர் ஊராக திருவிழாயா போகிறது, இந்த பாட்டி ஆடல் மாடல் நடிச்சு தடை பண்ணிங்கன்னா இந்த நாட்டை விட்டு போகிறது பின்னா வழி தெரியலடா. திவ்யா திவ்யா, ஏன் திவ்யா என் கூட வாழ மாட்ற? ஏன் திவ்யா, என்ன திவ்யா பிரச்சனை உனக்கு? ரெண்டு மாடு இருக்கு திவ்யா, அந்த மாடை வச்சு மேய்க்கலாம் திவ்யா, வா திவ்யா என் கூட, உனக்கு வேணா ஒரு மாடு கொடுக்குறேன் திவ்யா, என் கூட தேவை செஞ்சு வாழ திவ்யா, ப்ளீஸ் திவ்யா, திவ்யா ப்ளீஸ் திவ்யா, என் கூட வாழ திவ்யா, ரெண்டு மாடு வச்சுருக்கேன் திவ்யா, நம்ம ஜாலியாக சந்தோஷமா ஆளுமரத்து அடியில் ஒரு குடிசை போட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் திவ்யா, வா திவ்யா, அது போதும் திவ்யா, வா திவ்யா. ஏய் நிறுத்துங்கடா, எதுக்கு இப்போ எல்லாம் அவனை கலாச்சிட்டு இருக்கீங்க? உட்றா உட்றா, அவன் பேசிட்டுண்டா உட்றா. எனக்குள்ளே இருக்க திறமைகள் எப்படா அவனுக்கு தெரியும்? இப்போ இருக்க ஷேர் ஷர்ட் அதுதான் பண்ணிகிட்ருக்கான், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் விட்டுட்ருக்கான், அதுக்கப்புறம் சிங்காரி அதுதான் விட்டுட்ருக்கான். வாய்ப்பு தண்டை கிடைக்க மாட்டேது, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. யார்தெல்லாம் இருந்து மாடு? என்ன மாடு, என்னத்தண்ணா எவரண்ணா எவரண்ணா?